குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்ணா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா தங்கம்? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலிப்போட்டும் கண்ணம். கண்ணு, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா கண்ணு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இவிஎஸ், ஓகேங்களா, என்விரான்மெண்டல் சயின்ஸ் சூழ்நிலையியல் அப்படின்ற சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் கண்ணா தேர்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா கண்ணு. நம்மை சுற்றியுள்ள தாவரங்கள், பிளான்ஸ் அரவுண்டஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நாம் வந்து என்னெல்லாம் பார்த்தோன்னா, நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லீவ்ஸ், இலைகள் பற்றி பார்த்தோம். அப்புறம் வேரியஸ் ஃப்ளார்ஸ், நிறைய பூக்கள் பற்றி பார்த்தோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா கண்ணா. நிறைய வெவ்வேறு விதமான காய்கறிகள் பார்த்தோம் இல்லைங்களா கண்ணா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸ், வெரி ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ், பழங்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா கண்ணா, பார்க்கலாமா? உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரியும், நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, அதில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியுமா கண்ணா? எஸ் வாங்க, இங்கே என்னென்ன பழங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? அப்புறமா கண்ணு, நான் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணு, நீங்கள் கடையில் போய் இந்த பாட்டிலில் அடைச்சி வச்ச ஜூஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ் ஜூஸ்னு சொல்லுவாங்க. அப்போவே பழங்களில், அதுவும் வந்து கடைகளில், நீங்கள் கடையில் போய் ஜூஸ் சாப்பிட்றோன்ற சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடுங்க சரிங்களா. அப்போவே ஃப்ரூட்ஸை வந்து அடித்து பழச்சாறு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க. அதுவே உங்களால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, ஓகேங்களா கண்ணு. பழங்களை நீங்களே என்ன பண்ணலாம், அதை ஜூஸ் ஆக்கி சாப்பிடலாம் சரிங்களா. சரி கண்ணா, பழங்கள் வந்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது சரிங்களா கண்ணு. நமக்கு நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குது சரிங்களா. காய்கள் தான் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம அந்த செடியோட பாகங்கள் பார்த்தோம்ல கண்ணா. ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விதை போட்டால் அதுலேருந்து ஒரு செடி வரும், செடியிலேருந்து என்ன வரும், பூக்கள் வரும், பூக்கள் என்னாகும், காயாகும், காய் தான் வந்து கனியாக மாறும் இல்லைங்களா கண்ணு. அந்த காய்கள் தான் வந்து என்னாகுது, கனியாக மாறுது. அப்படி மாறும்போது கலர் கலராக உருவாகுது சரிங்களா. இந்த மாங்காய் வந்து பச்சை கலராக தான் இருக்குது, அதே பழுத்துச்சுன்னா ஒரு மாதிரி அப்படியே செக்க செவேல்னு இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் கொய்யாக்காவும், இது பச்சையாக இருக்கும், பழுத்துச்சுன்னா ஒரு மாதிரி அது ஒரு வித மஞ்சள் நிறத்தில் மாறும். உள்ளுக்குள்ளே சிவப்பு கொய்யா, வெள்ளை கொய்யான்னு ரெண்டு டைப் இருக்குது. அதே மாதிரி தான் பப்பாயா, இந்த பப்பாளியும் வந்துட்டு கண்ணு, இது பச்சையாக இருக்குது இல்லைங்களா, இது உள்ளுக்குள்ளே தான் எங்கள் பாருங்கள் கண்ணு, நல்ல விதையுள்ள பப்பாளி தான் நம்ம சாப்பிட்ணும் இல்லைங்களா கண்ணா. இந்த மாதிரி கலரில் அப்படியே ஒரு மாதிரி ரோஸ் கலராக மாறிடும், மஞ்சள் ரோஸ் கலரில் வரும். அதே மாதிரி வாழைக்காய் வந்து பச்சையாக இருக்கும், இதே வாழைப்பழம் வந்து நல்ல மஞ்சள் நிறத்தில் மாறும் இல்லைங்களா கண்ணா. ஸோ ஒரு காய் பழமாக மாறும்போது அதோட நிறமும் மாறுது சரிங்களா. சில பழங்கள் வந்து நல்லா சதை நிறைய உள்ளே இருக்கும் இல்லைங்களா. இந்த பப்பாளியில் நம்ம அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்படியே சாப்பிடுவோம், நிறைய ஸ்கின் இருக்கும், நிறைய அந்த பார்ட்ஸ் இருக்கும், சதைப்பகுதி இருக்கும். அதே மாதிரி சப்போட்டா, சப்போட்டாவை வந்து தோலை கூட நீக்க வேண்டியது, அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு, அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாம். சில பழங்கள் வந்து எப்படி இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும், நிறைய சாறு உள்ளே இருக்கும்ல, அந்த ஆரஞ்சில் வந்து நல்லா சாறு இருக்கும். இந்த தர்பூசணி பழம் அது ஆக்சுவலி அது தண்ணி பழம் தான் இல்லைங்களா கண்ணா, நீர் சத்துக்காக இந்த பழத்தையே நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் இந்த எலுமிச்சம் பழத்துலேயும் நிறைய சாறு இருக்கும் இல்லைங்களா கண்ணா. அப்புறம் பாருங்கள், ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும், சின்னதாக இருக்கும். என்னென்ன ஃப்ரூட்ஸு, இளந்த பழம், அப்புறம் திராட்சை பழம், அதெல்லாம் வந்துட்டு சின்னதாக இருக்கும். அதே மாதிரி சில பழங்கள் நல்லா பெருசாக இருக்கும், பெரிய பழம் நமக்கு தெரிஞ்சது ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம் தான் இல்லைங்களா கண்ணு, அப்படியே அவ்வளோ தித்திப்பாக சுவையாக இருக்கும். அதே மாதிரி தர்பூசணி. சில பழங்கள் வந்து எப்படி இருக்கும், புளிப்பு சுவையோடு இருக்கும். அது என்னென்ன பழங்கள் அப்படின்னா, எலுமிச்சம் பழமும் நெல்லிக்காயும் சரிங்களா. சில பழங்கள் வந்து எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும் இல்லையா, வாழைப்பழம், அப்புறம் கொய்யாப்பழமும் இனிப்பாக தான் இருக்கும், சீத்தாப்பழம், ஆப்பிள் இனிப்பாக தான் இருக்கும், மாதுளம்பழம் இனிப்பாக தான் இருக்கும் இல்லைங்க கண்ணு, சப்போட்டா பழம் இல்லையா. சில பழங்கள் வந்து இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்துருக்குமா, திராட்சை வந்து ஒரு வித இனிப்பும் புளிப்பும் கலந்து தான் இருக்கும், அன்னாசி பழம் கூட அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. சில பழங்கள் எப்படி இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர்ந்திருக்குமா, அது என்னென்ன பழம், திராட்சை பழம், அடுத்தது வந்துட்டு அத்தி பழம், அப்புறம் பேரிச்சை. அத்தியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பதப்படுத்தி தான் இந்த மாதிரி ட்ரையாக மாற்றுறாங்க, ட்ரை ஃப்ரூட். பறவைகளும் அணிலும் பழங்களை விரும்பி உண்ணும். இங்கே பாருங்கள் கண்ணு, பறவைங்க எல்லாம் என்ன பண்ணுது, நல்லா சாப்பிடுது இல்லையா, பழங்களை விரும்பி சாப்பிடுமா.
பழத்தை பழத்துண்டுடன் இணைப்போமான்னு கொடுத்துருக்காங்க. இணைக்கலாமா கண்ணே? இது ஆப்பிளோட ஹாஃப் பார்ட்டு, இது பப்பாயா, இது அன்னாசி பழம் பைனாப்பிள் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும் கண்ணா, சொல்றீங்களா? பழத்தோட்டத்தில் பழங்கள் விளைகின்றன, அவை அங்கிருந்து எவ்வாறு நம் வீட்டை வந்தடைகின்றன? படங்களுக்கு சரியான எண்கள் இட்டு வரிசைப்படுத்துவோமான்னு கேட்குறாங்க. கண்ணிங்க பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குச்சி வச்சு பழத்தையெல்லாம் அடிப்பாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பழங்களையெல்லாம் ஒரு சாக்கு பையிலையோ அல்லது ஒரு கூடையிலையோ போட்டு சேகரித்து கொண்டு வருவாங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இந்த சின்ன கூடையில் இருக்கிறவங்க கொண்டு வந்து ஒரு மொத்த வியாபாரிக்கிட்ட எவ்வளோ எடையோ அந்த அளவு என்ன பண்ணுவாங்க, அந்த பழத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மொத்த வியாபாரி என்ன பண்ணுவார், டெம்போ வர வச்சு அதில் வந்து பழங்களெல்லாம் ஏற்றி விடுவார் சரிங்களா கண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பாருங்கள், இங்கே வந்து தலையில் வச்சு கொண்டு போகிறாங்க, இங்கே தான் கொண்டு போய் கொட்டுறாங்க சரிங்களா. இது 4, இது 5, கொட்டுனதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் டெம்போ வந்து அந்த இடத்துலேருந்து போகுது, அந்த பழங்கள் சேகரிக்கப்படுற இடத்துலேருந்து போகுது சரிங்களா கண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே கொண்டு வந்து இறக்குறாங்க. இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன வியாபாரிகள், பெரிய மொத்த வியாபாரிகிட்டேருந்து சின்ன சின்ன வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போய் கூடையில் வச்சு விற்பாங்க இல்லைங்களா கண்ணு. இந்த மாதிரி ஆயாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பழமாக கூட இந்த ஸ்கூல் முன்னாடிலாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஆயா உட்காந்துருப்பாங்க, 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி பழங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா கண்ணு. இந்த மாதிரி தான் வந்து பழங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து சேருது சரிங்களா. சரி கண்ணா, இங்கே பாருங்கள், மதிப்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. பெரிய இலையை வட்டமிடுக, இது வெற்றிலை, இது பனையோலை. அப்போது இதுதான் பெரிய இலை இல்லைங்களா. ஆரஞ்சு நிறக்காய் என்ன கண்ணு, இது பாகற்காய், இது கேரட், இதுதான் ஆரஞ்சு நிறம். நீளமான காய் எது, இந்த காய் தான் இல்லைங்களா, புடலங்காய், ஸ்னேக் காட். அதுக்கப்புறம் சாறு நிறைந்த பழம்னா ஆரஞ்சு பழம். புளிப்பான பழம் எலுமிச்சம் பழம். எந்தெந்த பூக்கள் மனமுள்ளவைனா மல்லிகைப்பூ மனம் மிகுந்தது, ரோஜா பூவுக்கு மனம் இருக்கும் இல்லைங்களா கண்ணா. அடுத்தது இங்கே பாருங்கள், படங்களை அதன் சரியான இடையுடன் கோடிட்டு இணை. வெண்டைக்காய்க்கு வெண்டைக்காய் அச்சு, ரோஜா கொத்து இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் மாயிலை தோரணம், ஆப்பிள் ஜூஸ் ஓகேங்களா கண்ணா. ஸோ கண்ணு, நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த லெசனில், அந்த செடிகள் தாவரங்களோட எல்லா பகுதிகளையும் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட ஒவ்வொரு பயனையும் பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, இனி எல்லா காய்கறிகளையும் சாப்பிடுவீங்க, கீரை வகைகளை சாப்பிடுவீங்க, எல்லா பழ வகைகளையும், எந்தெந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இதனால் கிடைக்கும் சரிங்களா கண்ணா. நல்லா பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா கலராக கூட ஆவீங்க சரிங்களா கண்ணு. ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும், நல்லா ரத்தம் ஊறும், உடம்புக்கு ரொம்ப நல்லது சரிங்களா கண்ணு. ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கண்ணு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம் கண்ணு. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணா, அப்போ நாம் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். பை குட்டீஸ், டேக் கேர்.